ஹாய், வெல்கம் டு இன்ஃபினிட் கிரியேஷன். மேங்கோ ஐஸ்கிரீம் கடையில் வாங்குகிற அதே டேஸ்டில் கண்டென்ஸ்டு மில்க் க்ரீம் இது எதுவுமே இல்லாமல் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த மாம்பழங்கள் 5, திக்கான பால் 1/2 லிட்டர், சுகர் 1 கப், அதாவது 250 ml. நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன். இப்போ இந்த மாம்பழங்களை எல்லாம் தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுக்கலாம். அப்போ நமக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லா மாம்பழங்களையுமே தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பிளெண்டருக்கு மாத்திரலாம். இந்த மாம்பழ துண்டுகளை நம்ம முதல்லயே பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கார்ன்ஃப்ளோரோட மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதோட இதுல கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஈஸியா பிளெண்ட் ஆகும். கடையில வாங்குற ஐஸ்கிரீம்ல எசன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே சேர்த்திருப்பாங்க. நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட் மாம்பழம், கார்ன்ஃப்ளவர், சுகர், பால் இவ்வளவுதான். இதை மட்டுமே வச்சு நம்ம சூப்பராக ஐஸ்கிரீம் செய்ய முடியும். இப்போ நல்லா பிளெண்ட் ஆயாச்சு, இதை எடுத்து வைக்கலாம். இந்த மேங்கோ பல்ப் கரெக்டாக 2 கப் இருக்கும். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 கப் மேங்கோ பல்ப் கரெக்டாக இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சாஸ் பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 கப் சுகர், 1/2 லிட்டர் பால், இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சா போதும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரமே கட்டியாகக்கூடிய ஒரு திக்கரிங் ஏஜென்ட். நம்ம முதல்ல கலக்காமல் நம்ம ஸ்டவ்வில் வச்சிட்டோம்னா அது ஈஸியாக அடி பிடிச்சிரும். அப்புறமா ஐஸ்கிரீமில் ஒரு தீஞ்ச ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால முதல்லையே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டவ்வில் வைக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம்லே வச்சா போதும். ஸ்டவ்ல வச்சதுக்கு அப்புறமா கை எடுக்காம கலக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதுல கட்டிகள் விழாது. இது திக்காக ஆரம்பிச்சாச்சு, லைட்டா பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. திக்காக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நல்லா அழுத்தமாக கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கட்டியாக ஆரம்பிச்சாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா இன்னும் கட்டியாகும். பாருங்க இது இன்னும் திக்காக இருக்கு. இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இந்த மேங்கோ பல்ப்பையும் இதோட சேர்த்து அதையும் ஒரு வாட்டி நல்லா சுற்றி எடுத்துடலாம். ஜஸ்ட் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகணும், அதுக்காக ஒரு வாட்டி சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸில் இதை சேர்த்துட்டு 8 ஹவர்ஸ்க்கு இதை நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு காலையில் எடுத்து பாருங்கள். அப்புறமா இது இன்னும் ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரல, அதனால மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம மிக்ஸியில் அடிச்சுக்கலாம்.
மிக்ஸியில் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி அடித்தாச்சு. மறுபடியும் பாக்ஸில் சேர்த்துட்டு ஒரு 5 hours மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணுறேன். நம்ம மிக்ஸியில் மறுபடியும் அடிக்க அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 hours ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. 5 hours அப்புறமா பாருங்க, ஐஸ்கிரீம் ரெடி. இன்னும் உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னா இன்னும் ஒரு 3 hours அப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி அடிச்சு எடுத்துக்கோங்க.